வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப ரொம்ப பிரதானமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் எதுன்னு கேட்டால் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதம் தான். இன்றைக்கில் நம்ம எல்லோரும் இங்கே இருக்கிறோம்ல, அதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோமே, அதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். வாழ்க்கை இருந்துட்டும் வாழ முடியாமல் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். வாழ்க்கையெல்லாம் இருந்துட்டும் வாழ முடியாத போல் எத்தனை மக்கள் பாதி வழியிலேயே வாழ்க்கையை விட்டுட்டு போக வேண்டிய நிலைமையில் எத்தனை பேர். உலகத்தில் என்னென்னமோ நடக்குது, நம்மளெல்லாம் பார்த்துட்டுருக்குறோம், படிச்சுட்டுருக்குறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரு ஒரு பாடம் கடவுள் சொல்லி கொடுக்குறோம், ஒரு ஒரு பாடம் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அனுபவத்திலிருந்து நம்ம பாடம் படிக்கிறோம். அப்போ எந்த வினைகள் நம்மளை சுற்றி இருந்தாலும் அதெல்லாம் துரத்துவது முதல் காரியம். நம்மளெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, அதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். பின்ன வினைகளெல்லாம் துரத்துவதற்கான ஒரு முயற்சி இருக்குல்ல, அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் அதிலிருந்து வெளியில் வரணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுக்கான முயற்சி எடுக்கிறோம்ல, அதுக்கான உதவிகளை நம்ம தேடுறோம்ல, அது பெரிய விஷயந்தான். இது மூணு ரொம்ப முக்கியம். ஏதாவது பிரச்சனைன்னு நம்மளுக்கு இருந்தால் அதுலேருந்து நம்ம வெளியில் வந்தது ஆகணும் இல்லையா. உடம்பில் ஒரு வருத்தம் வந்தால் வருத்தத்தோடு நம்ம இருக்க போகிறோமா இல்லை, எப்படியாவது அந்த வருத்தத்தை விட்டு நம்ம வெளியில் வரணும். வருத்தம் நம்மளை விட்டுட்டு போகணும். அப்போ அதுக்கு நம்ம முயற்சி எடுத்தது ஆகணும். அப்புறம் உதவிகள்லாம் தேடணும், அப்போ தான் எதுவும் சரியாகும். இப்போ இன்றைக்கி இப்போ சுவாமியை கூட நீங்கள் ஏதோ மனசில் ஒரு சங்கடம் இருக்குது, அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்க, அப்புறம் உங்களுக்கு இங்கே வரக்கூடிய வசதிகளெல்லாம் கிடச்சாச்சு, உதவிகளெல்லாம் கிடச்சாச்சு, அப்போ தான் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. இப்போ நமக்கு இதெல்லாம் வேணும், சங்கல்பம் பண்ணணும். பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம வாழக்கூடாது, பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி வாழணும். பிரச்சனைன்னு சொல்லிட்டு வாழ்ந்து அந்த பிரச்சனையோடே நம்ம இருக்க போகிறோம். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும், அதுதான் நம்மளோட எல்லா லட்சியம். அதுக்கு நல்லா முயற்சி எடுக்கணும், எந்த பிரச்சனை தீர்வு கிடைக்கணும் முயற்சி எடுத்து தாவணும். பாருங்க, இன்றைக்கி கூட நீங்கள் நல்லா முயற்சி எடுத்துட்டு தான் நேரத்துக்கு இங்கே வந்திருக்கிறீங்க இல்லையா. இப்போ 7 மணிக்கு சுவாமி இருக்கும் இடத்துல வந்து இருக்கணும்னா நீங்கள் ஒரு 4 மணிக்காவது எழும்பிட்டு நீங்கள் எல்லாமே ஆயத்தப்படுத்தியிருக்கணும். சிலதெல்லாம் நேற்றுக்கே ஆயத்தப்படுத்தி வச்சுருப்பீங்க இல்லையா. அப்புறம் காலையில் வெள்ளம் எழும்பி நீங்கள் நேரத்துக்கு புறப்பட்டுருக்கீங்க, அதனால தான் நீங்கள் டைமுக்கு இங்கே வந்திருக்கிறீங்க. பூஜை ஆரம்பிக்கிற நேரத்தில் நீங்கள் பூஜையில் இருக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் உங்கள் முயற்சி தான், இதெல்லாம் உங்கள் முயற்சி தான். அதான் உங்கள் முயற்சியில் தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் சங்கல்பம் எடுத்துட்டீங்க சாமி பார்க்கணும், யாரோ ஒருவர் சொல்லியிருக்கு சாமி போய் பாருங்கோ, சாமி இந்த இடத்துல இருக்கிறார், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு காதில் வந்து சொல்லியிருக்கு. அப்போது அது யார்? அவர் தான், மேலே இருக்கிறவர் தான். நம்ம யாரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமோ அவர் தான் நமக்கு உத்தரவு கொடுத்துருக்கு. அது அவர் ஏதாவது ஒரு வேஷத்தில் வருவார், எந்த வேஷத்தில் வருவார்னு சொல்ல முடியாது. அப்பா வேஷத்தில் வரும், அம்மா வேஷத்தில் வரும், பாட்டி வேஷத்தில் வரும், தாத்தா வேஷத்தில் வரும், சிலப்போ மாமி வேஷத்தில் வரும், மாமனார் வேஷத்தில் வரும், சிலப்போ பிள்ளை வேஷத்தில் வரும், சிலப்போ நம்மளோட நண்பனாக வரும், நண்பிகாக வரும், எத்தாவது ஒரு வேஷத்தில் நம்மள்கிட்ட வந்திருப்பார், சொல்லியிருப்பார். இங்கே இங்கே சரவண பாபாருக்கு போய் பாருங்கள் அப்படி ஒரு உத்தரவு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அது எங்கேருந்து கிடச்சிருந்தாலும் அதை நீங்கள் தெய்வீகமாக தான் எடுத்துக்கணும், அதில் தெய்வீகத்தை காணணும்.
நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது யாராவது வந்துட்டு நமக்கு ஒரு உதவி செய்கிற மாதிரி இருந்தால் அது யார்? கடவுள் தான். இப்போ நம்ம கோவிலில் எல்லாம் சாமியை வச்சு சேவிக்கிறோம், அப்படியே அந்த ரூபத்தில் சாமி வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் அந்த சாமி இன்னொரு ரூபத்தில் வரும், எத்தாவது ரூபத்தில் வரும். பவதி பிக்ஷாந்தி, சிலப்போ பிக்ஷாந்தேகியாக கூட வரும், ஒரு யாஜகனோட வேஷத்தில் கூட வரும் பகவான், யஜமானோட வேஷத்திலும் வரும். ஆனால் எந்த வேஷத்தில் வந்துட்டு நமக்கு அவர் உதவி செய்ய போகிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஏதாவது ஒரு வேஷத்தில் வருவார். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டரோட வேஷத்தில் வருவார், நர்ஸோட வேஷத்தில் வருவார். இப்போ நமக்கு வாழ்க்கையில் தெய்வீகம் நம்ம கூடவே இருக்குது, அதில் சந்தேகம் ஒன்றும் இல்லை. ஆனால் அது உணர்ந்து வாழணும், அதுதான் முக்கியம். அது உணர்ந்து வாழ்ந்தால் சரி. தெய்வீகம் என்றது ஒரு உணர்வு தான். ஒரு ரூபத்தில் நம்ம அவரை பார்க்குறத விட நம்ம உணர்வோடு பார்க்கணும், அதுதான் முக்கியம். அப்போ எல்லாத்துலேயும் பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு விக்கிரகம் வச்சு இல்லைன்னா ஒரு படம் வச்செல்லாம் பார்க்கணும், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதை விட உணர்வோடு நம்ம பார்க்கணும். அந்த உணர்வோடு நம்ம பார்க்கணும், அதுக்கு தான் இந்த ஆராதனைகளெல்லாம் நம்ம செய்கிறோம். இப்போ ஆஞ்சநேய சுவாமி எல்லாம் பார்த்தீங்களா, ஹனுமான் சுவாமி, அவர் உணர்வோடு பார்க்குறார், அவருக்குள்ளே உணர்ந்துட்டார். ராமா வேறு எங்கேயும் இல்லை, என்னோடய ஹிரதயத்தை தான் இருக்கு. அதனால தானே அவர் அந்த ஹிரதயத்திலே காட்டி கொடுத்தார். இங்கிட்டு தான் போனது கை. நம்மளெல்லாம் பழனி முருகன் எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லும்? தமிழ்நாட்டில் அங்கே திண்டுக்கலை கருகாமலை பழனி மலையில் இருக்கிறான்னு தான் சொல்ல போகிறோம். என் பாலாஜி எங்கே இருக்கிறாரு? திருமலையில் இருக்குது. பரமேஸ்வரன் எங்கே இருக்குது? கைலாயத்தில் இருக்குது இல்லையா? அப்போது நம்மளுக்கெல்லாம் உடனே அதுதான் வரும். என் ஹிருதயத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹிருதயத்திலிருந்து காட்ட முடியுமா? அந்த அளவுக்கு நம்ம வரணும். சுவாமின்னா அது நமக்குள்ளே ஊறி இருக்கிறவர் தான், நமக்குள்ளே ஊறி இருக்கிறவர் தான். அது நம்ம உணர்ந்தால் சரி. அப்போ நம்ம இருக்கிற இடமெல்லாம் சுவாமி மயமாக இருக்கும். எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் சுவாமி மயமாக இருக்கும். தவறான எண்ணங்கள் வராது, தவறான வார்த்தைகள் வராது, தவறான செய்கைகள் வராது, தவறான மார்க்கத்தில் நம்ம போக மாட்டோம். நேர்மையான மார்க்கத்தில் போயிட்டு நிறைவான சேவைகளெல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். அதுதான் தெய்வீகம். இப்போ சுவாமியை வச்சு நம்ம சேவிக்கிறோமா? சுவாமி நமக்குள்ளே இருந்து நம்மளை வாழ வைக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் நம்ம சாமியை வச்சு சேவிக்கிறோம். இப்போ நம்ம சுவாமி பீடத்தில் வச்சு சேவிக்கிறோம். அந்த பீடத்தில் இருக்கிற சாமி நமக்குள்ளே ஊறணும், நம்மளை வாழ வைக்கணும். அதை நம்ம கோவிலில் போனால் கூட சாமிகிட்ட என்ன சொல்லணும்? சாமி கூடவே இருங்கோ. இப்போ இன்றைக்கி நீங்கள் அதான் சொல்ல போகிறீங்க, சாமி கூடவே இருங்கோ, அதான் சொல்ல போகிறோம். இப்போ போன வாரம் ஒரு வயசான அப்பா அம்மா வந்தார் ரொம்ப தூரத்திலிருந்து. அவங்களுக்கு ரொம்ப க்ரிட்டிக்கல் ஸ்டேஜ், ஒரு வருத்தம்னு சொல்லிட்டு வந்தாங்க. இன்னும் தூரத்திலிருந்து ஆக்ஸ்போர்டிலிருந்து கொஞ்சம் வயசாச்சு. இப்போ ஒரு செக்கப் போ, நம்ம ஒரு செக்கப்பில் அவங்களுக்கு கொஞ்சம் கடுமையான வருத்தம்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ சாமி இப்போ வந்து பார்த்தோம். அப்போ அவங்க சொன்னதுன்னா, சாமி அவங்களுக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்தோம், ஏழு நாள் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னது என்ன? சாமி கூடவே இருங்கோ, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், கூடவே இருங்கோ, அடுத்த செக்கப் இருக்குது, சர்ஜரியெல்லாம் தேவைப்படும் சில நேரத்தில், கூடவே இருங்கோ அப்படி சொல்லிட்டு போனோம். சாமி சொன்னேன், கூட தான் இருக்கிறோம், நம்ம மாம்பழத்து ஏழு நாளைக்கு சாப்பிட்டுக்குங்கோ சொன்னேன். போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் திருப்பி செக்கப்பெல்லாம் பண்ணப்போ ஒரு வருத்தமும் இல்லை, நல்லா இருக்கிறாங்க, நல்ல ரிப்போர்ட்டு வந்திருக்கு. நேற்றுக்கு தான் அந்த நியூஸ் வந்தது. அப்போது பகவான் நம்ம கும்பிடுற சுவாமி நமக்குள்ளே தான் இருக்கணும்.
நமக்குள்ளே இருந்து அவர் நம்மளை வாழ வைக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு உறவு வேணும். அதான் சாமி இப்போ சொல்லுவேன், உறவு வேணும், உறவு தான் வேணும். கொண்டாடுவதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, கொண்டாடணும்னு கிடையாது. நம்ம உறவு வச்சுருந்தா போதும். இப்பெல்லாம் என்னென்னா நிறைய கொண்டாடுவாங்க, ஆனால் உறவு பெருசாக இருக்க மாட்டாங்க. கொண்டாடுவாங்க நிறைய, ஆனால் அந்த உறவோடு இருக்க மாட்டாங்க. தனக்குள்ள அது ஊறி இருக்குது என்ற உணர்வோடு இருக்கணும். அப்போ எப்போவுமே நமக்கு திருவிழா தான் வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் திருவிழா தான். நமக்குள்ள அது ஊறி இருக்குன்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னா, நமக்குள்ளே இருக்கிறந்த உணர்வு தான் அது என்று உணர்ந்தால் போதும். அதனால தான் நம்மளெல்லாம் நல்லா அந்த உணர்வோடு இருக்கணும். பகவான் இருக்கிறார், எந்த நிலைமையிலும் பகவான் இருக்கிறார். இப்போ சமாதி நிலையாக இருந்தாலும் அதிலும் பகவான் தான் இருக்கிறார். ஒரு நாளைக்கு அதுவும் நடக்கும் தானே, ஒரு நாளைக்கு கட்டாயம் நடக்கும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு சமாதி நாள், சமாதி யோகம் இருக்குது. இறைவனிடம் நம்மளெல்லாம் சரணாகதி ஆகணும். அந்த மாதிரி ஒரு நாள் வரும், அது யாருக்கும் தெரியாது. ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம். எப்போ பிறக்க போகிறோன்னெல்லாம் ஓரளவுக்கு இப்போது தேடி பிடிச்சி சொல்லுவாங்க. குழந்தை எத்தனாவது நாள், எப்போ பிறக்கும், எத்தனை டேட்டில் பிறக்கும் நல்லா ஓரளவுக்கு சொல்ல முடியும். ஆனால் ஒருவருடைய இறப்பு யாருக்கும் சொல்ல முடியாது. புரிஞ்சுதான், எந்த நேரத்தில் போகணும்லாம் யாருக்கும் தெரியாது. அது ஒரு பெரிய ஒரு ரகசியம், ஆனால் அது ஒரு சத்தியமான விஷயம் இல்லையா. அதுவும் நடக்கும். அப்போ கூட நம்ம எங்கே இருக்கணும், பகவானில் ஊறி இருக்கணும், பகவானில் ஊறிக்கொள்ளணும். நமக்கு இந்த அலையற உலகத்தில் ஆட வேண்டாம். இது ஒரு அலையற உலகம், இதிலெல்லாம் நம்ம ஆடிட்டு ஒன்றும் சாதிக்க போகிறதில்லை. ஆண்டவனை அடையணும், எல்லோருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய அளவில் நம்ம வாழணும். இன்னொரு ஜென்மம் இருந்தால், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய அளவில் நம்ம பிறக்கணும். எல்லாரையும் வழி நடத்துவது போல் நம்ம பிறக்கணும். 10 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் நம்ம பிறக்கணும். அப்போது நம்மளெல்லாம் நல்லா ஆண்டவன் இல்லை, நல்லா இந்த தெய்வத்தை நம்ம சேவிக்கிறோம், அந்த தெய்வத்தில் நம்ம ஊறணும். அப்புறம் நல்ல முயற்சிகள் வேணும் நமக்கு. முயற்சிகள் இல்லாமல் எதுவும் சாத்தியமாகாது. பகவான் ஸ்ரீராமசுவாமி கூட முயற்சிகள் எடுத்து தான் சீதாவை காப்பாற்றி வந்தார். ராவணனுக்கு என்ன கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்துட்டு சீதாவை காப்பாற்றி வந்தார். முயற்சி இல்லாமல் நடக்குமா? அப்படியே ராம் ஸ்ரீராமசாமி கண்ணை மூடி உக்காந்தா போதுமா? இல்லை. அப்படின்னா பகவான் தானே அப்படியே கண்ணை மூடி உக்காந்தா போதும் தானே? ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மன் அப்படியே கண்ணை மூடி உக்காந்துட்டு கௌரவர்களெல்லாம் அழிச்சிருக்கலாமே? இல்லையே. அவரும் குருக்ஷேத்திர பூமியில் போய் நின்று தான், பார்த்தனுக்கு சாரதியாக இருந்து தான் அந்த போரில் வின் பண்ணி வந்தார் இல்லையா. பகவான் தானே அப்படியே கண்ணை மூடுன்னு எல்லாம் சரியாயிடும் தானே? கடவுளாக இருந்தாலும் கண்ணை மூடி உட்காந்தாலும் ஒன்றும் ஒன்றுமே நடக்காது. வாழ்ந்தால் தான் எல்லாமே நடக்கும். வாழணும், அந்த வாழுவதுன்னா அதுதான் முயற்சி. இன்றைக்கி இப்போ சுவாமி தேடி வந்தீங்க, ஒரு முயற்சி தான். நீங்கள் முயற்சி எடுக்கலைன்னா வந்திருக்க முடியுமா? சாமி கூட முயற்சி எடுக்கலைன்னு அவங்கள சந்திச்சிருக்க முடியாது. சாமி முயற்சி எடுத்தோம், அதனால தான் அவங்கள சந்திக்கிறோம். சாமியும் காலையில் 3 மணிலேருந்தே முயற்சி எடுத்துருக்கு அவங்கள பார்க்குறது. இன்றைக்கி 3 மணிலேருந்தே ரெடி சுவாமி அவங்களெல்லாம் சந்திக்கிறது. அப்போ முயற்சி இல்லாமல் இதெல்லாம் நடக்குமா? காலையில் 3:30 மணிக்கு இங்கேருந்து பிரசன்ட் ரோடு வரைக்கும் பாத யாத்திரை முடித்து, பிரசன்ட் ரோடு தெரியும் தானே, அங்கெல்லாம் போய் பாத யாத்திரையாக போய் அங்கே விளக்கேற்றி வச்சு அங்கேருந்து திரும்பி இங்கே வந்து அப்புறம்தான் பூஜையெல்லாம் தொடங்கி உங்களுக்கு இப்போ தரிசனம் கொடுக்குறோம். அப்போ முயற்சி இல்லாமல் இது நடக்குமா? தூங்கிட்டு தான் இருந்தோம், ஆனால் முயற்சி இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். அப்போ முயற்சி வேணும். அப்புறம் நமக்கு நல்ல உதவிகள் வேணும். இந்த உலகத்தில் எவ்வளோ நம்ம முயற்சி எடுத்தாலும் சரி, உதவி இல்லாமல் எதுவும் நடக்காது. உதவிகள் நமக்கு நிறைய வேணும். இப்போ உங்களுக்கு கூட இன்றைக்கி நிறையா உதவி கிடச்சிருக்கு. உங்கள் காரில் இருக்கிற நேவிகேட்டரே ஒரு உதவி தான் இல்லை. அட்ரஸ் எல்லாம் போட்டு
நீங்கள் அப்படியே ட்ரைவிங் சீட்டில் உட்காந்து ட்ரைவ் பண்ண தொடங்கியிருப்பீங்க. கரெக்டாக அவங்களுக்கு இந்த இடத்துல கொண்டு போய்விட்டுருக்கும். இப்போ அந்த ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் உங்களுக்கு சரியான விதத்தில் ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன நடக்கும்? நீங்கள் பல தெருவுகளில் போயிருப்பீங்க, அப்போ தான் இங்கே வர முடியும். ஹெல்ப் நிறைய வேணும் நமக்கு. இப்போன்னு இல்லை, உலகத்தை ஒரு அடி எடுத்து வைக்கணும்னா உதவி தேவை இருக்குது. ஆனால் சில நேரத்தில் நமக்கு தோணும், எனக்கு யாரோட உதவியெல்லாம் தேவையில்லை, இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வாயால் சொல்லலாம், அவ்வளோதான். ஆனால் விஷயம் ஒன்று ஒன்று வரும்போது நம்ம கையை நீட்டி தான் ஆகணும் இல்லையா? கையை நீட்டிட்டு உதவி எடுத்து தான் ஆகணும். அப்போ வாழ்க்கையில் தெய்வீகன்றது நம்மளெல்லாம் நிறையா சாதிக்க வேணும். அதான் பாபா சொல்லுவேன், நம்மளெல்லாம் பயந்து பயந்து வாழ்கிறதுல அர்த்தம் இல்லை, நமக்கு வாழ்க்கையில் வைராக்கியம் வேணும். அந்த வைராகியம் தான் மகாகாளி. மகாகாளின்னு சொல்லும்ல, அந்த மகாகாளி காளின்னா என்ன? சக்தி. நல்ல சக்தி வேணும் நமக்கு. சக்தி இருந்தால் தான் புத்தி வரும், சக்தி இல்லையா புத்தி வராது. துர்கா சரஸ்வதி, துர்கா இருந்தால் தான் சரஸ்வதி வரும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நான் புத்தியெல்லாம் வேலை செய்யும். பயந்து பயந்து கொண்டு இருந்தால் புத்தி ஒன்றும் வராது. ஒரு குழந்தை எக்ஸாமுக்கு போகிற நேரத்தில் பயந்து கொண்டே போனால் ஒன்றும் வேலை செய்யாது, படித்தது கூட ஞாபகத்தில் வராது. பயம் ஹரா, பக்தி ஜயா. பயத்தை நம்ம நீக்கணும், நல்லா தைரியம் வேணும் நமக்கு. அதுதான் வாழ்க்கை. ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கும்போது நமக்கு தைரியம் வேணும். தைரியம் துணையாக இருக்கணும், தைரியம் நமக்கு துணையாக இருக்கணும். நம்பிக்கை நம்மளை வழி நடத்தணும், நம்பிக்கை நம்மளை வழி நடத்தணும், தைரியம் நமக்கு துணையாக இருக்கணும். செய்கை நம்மளுக்கு உயர்வை தரணும். நம்ம என்னென்ன செய்கின்றோமோ அதை நமக்கு உயர்வை தரணும். அதுக்கு தான் நல்லா பலமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். அதுக்கு தான் தெய்வத்தை நம்ம நாடுகிறோம். அந்த பலம் மட்டும் கிடைச்சா போதும். வேறு இப்போ நம்ம கும்பிடுற சாமி எனக்கு வீடு தரலே காரு தரலே அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் யோகம் இருந்தால் வரும், இல்லைன்னா வராது. இருந்துட்டும் அனுபவிக்க முடியாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நாலு காரு வீட்டில் நிற்கிது, ஆனால் எடுத்து ஓட்ட முடியாமல் படுத்த படுக்கையோடு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? பெரிய மாளிகை மாதிரி வீடெல்லாம் இருக்குது, அந்த வீட்டில் படுக்காமல் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க வேண்டிய நிலைமையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்படி இருக்கிறது முக்கியம் இல்லை, அனுபவிக்கக்கூடிய பாகியம் இருக்கணும் தான் முக்கியம். இருக்கிறது அனுபவிக்க முடியணும். இப்போ நாலஞ்சு வீடெல்லாம் வச்சுருப்பாங்க, எந்த வீட்டிலும் வாழ முடியாமல் இங்கே எல்லாமே போய் வாழ வேண்டிய யோகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நாங்களே நிறைய பேர் பார்த்துருக்குறோம். நிறைய வீடெல்லாம் வச்சுருக்குறாங்க, ஆனால் எந்த வீட்டிலும் இருக்க முடியாது. குடும்பத்தில் பெரிய சண்டை, எல்லாம் கோர்ட்டில் கிடக்குது, வாழ்க்கையே இல்லாமல் போயிருக்கு. பாருங்க இந்த மாதிரி எத்தனை நடக்குது உலகத்தில். சாமி இப்போ சொல்லுவேன், நம்ம வசதியோடு வாழுவது வேணும், ஆனால் நம்ம வெற்றியோடு வாழணும், வெற்றியோடு வாழணும், இதெல்லாம் ஜெயிச்சு வாழணும். இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லாத்தையும் சமாளித்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். அது இருக்குன்னு நம்ப வேண்டாம், இது இல்லைன்னு நினைக்க வேண்டாம். ஏதாவது இருக்குன்னு நம்ம நம்பிட்டோன்னா அது இல்லாமல் போயின்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை அதோடு முடிஞ்சிடும். எதுவும் இருக்குன்னு நினைக்கக்கூடாது, எதுவும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்கே, அதை நம்புவோம், அது நம்மளை வழி நடத்தும். அதுக்கு தான் நம்மளெல்லாம் நல்லா சாதனை பண்ணி நல்ல தெய்வீகத்தை சம்பாதிக்கணும். அப்புறம் அந்த தெய்வீகத்திலிருந்து நமக்கு நிறைய ஞானம் வரும், நிறைய ஞானம் வரும். எல்லாத்தையும் சரியான முறையில் பார்த்துக்கணும்ல, அதுக்கு நமக்கு ஞானம் வேணும். இந்த ஞானம் அஜ்ஞானம் நமக்கு எப்போவுமே தவறான வழிதான் காட்டும். தவறான எண்ணங்கள் வரும், தவறான வார்த்தைகள் வரும், தவறான செய்கைகள் வரும், இதெல்லாம் அஜ்ஞானம் தான் காரணம். ஞானம் இருந்தால் நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல வார்த்தைகள் வரும், நல்ல செய்கைகள் வரும், எல்லாருக்கும் சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை வரும். தனக்கு இல்லைனாலும் தன்னிட்டு இருக்கிறது அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வரும், இதெல்லாம் ஞானத்திலிருந்து தான் வரும். அப்போ நல்ல ஞானம் வரும். அப்புறம் நிறைய
ஐஸ்வர்யங்கள் வரும். நம்ம எங்கே உட்காந்தாலும் அங்கே எல்லாம் எல்லாமே இருக்கும். அதுதான் முக்கியம். அந்த தெய்வீகத்தை நம்ம சாதிச்சிட்டோன்னா ஞானமும் வரும், ஐஸ்வர்யமும் வரும், சரஸ்வதியும் வரும், மகாலட்சுமியும் வரும். ஐஸ்வர்யம் வேணும்ல நமக்கு. இந்த காலத்தில் தண்ணிக்கு கூட காசு கொடுக்கணும் இல்லையா? தண்ணிக்கு கூட காசு கொடுக்கணும். தாகத்துக்கு குடிக்கிற தண்ணிக்கு கூட நம்ம காசு கொடுத்தா தான் கிடைக்கும். அந்த மாதிரி உலகத்தில் வாழ்க்கையில் நமக்கு நிறையா பொருளாதாரங்களும் வேணும். அதெல்லாம் தெய்வீகத்திலிருந்து வரணும். சும்மா நம்ம உழைச்சி சம்பாதிச்சது ஒன்றும் நம்ம அனுபவிக்கணும்னு ஒன்றும் கிடையாது. தெய்வீகத்திலேருந்து வந்ததில் அனுபவிக்க முடியும். என்னென்னதான் நல்லா தபஸ் பண்ணிவிட்டு நம்மளால் வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும்.